வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே, இன்று நம்ம 4ஆம் வகுப்புக்குரிய 3ஆம் பருவத்துல தமிழ் பாடத்துல ஆனந்தம் விளையும் பூமியடி என்ற பாடம் படிக்க போறோம். இந்த பாடம் வந்து செயல் வடிவத்துல இருக்குது. இந்த பாடல் கும்மி பாட்டு வடிவத்துல இருக்கு. கும்மி பாடல் என்பது நாட்டுப்புற பாடல்கள்ல ஒன்று. இப்ப நாட்டுப்புற பாடல்கள் உங்களுக்கு தெரியும், நாட்டுப்புறம் என்பது கிராமப்புறம், கிராமப்புறத்து பாடல்கள். இதனால் நம் நாட்டின் பாரம்பரிய கலைகள்னு சொல்லுவோம். நம்ம நாட்டின் பாரம்பரிய கலைகள் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், அரையாட்டம், சிலம்பாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், கும்மி, கோலாட்டம். நான் மறுபடியும் சொல்றேன், நம் நாட்டின் பாரம்பரிய கலைகள் கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், அரையாட்டம், சிலம்பாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், கும்மி, கோலாட்டம். கரகாட்டம்னு என்னப்பா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, இல்லை உங்கள் ஊர் திருவிழாக்களில் நிறைய பேர் வந்து ஆடிப்பாங்க. தலையில் ஒரு செம்பு பித்தளை செம்போ அல்லது சில்வர் செம்போ அதை நல்லா பூக்களால் அலங்கரித்து, காகிதங்களால் அலங்கரித்து, மேலே கிளி வச்சு, விசிறி வச்சு, தலையில் வச்சு அந்த செம்பு கீழே விழாமல் வச்சு அதை ஆடுவாங்க. அதுதான் என்னது கரகாட்டம். அடுத்து ஒயிலாட்டம். ஒயிலாட்டம்னு என்னது? கையில் வந்து ஒரு ஸ்கார்ஃபு கர்ச்சிப் மாதிரி வச்சுட்டு அதை நல்லா சுழட்டி சுழட்டி நல்ல கால்களில் நல்ல ஸ்டெப்ஸ் போட்டு நல்லா ஆடுவாங்க. அதுதான் ஒயிலாட்டம். அடுத்து காவடி ஆட்டம். முருகன் கோவிலுக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காவடி தூக்கிட்டு போவாங்க. அந்த காவடியை தோளில் நம்ம வச்சு நம்ம நடனம் நடன ஸ்டெப்ஸ் போட்டு ஆடுறதான் என்னது காவடி ஆட்டம். அடுத்து பறை ஆட்டம். பறை என்பது வந்து ஒரு தோல் கருவி. பறை என்பது ஒரு தோல் கருவி. அந்த மாட்டுத்தோலெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அது ஒரு அந்த பறை என்ன செய்வாங்க, அதை அடிச்சுக்கிட்டே பறை அடிச்சுக்கிட்டே ஆடுவாங்க. அதுதான் பறை ஆட்டம். அடுத்து பொய்க்கால் குதிரை ஆட்டம். பொய்க்கால் குதிரை ஆட்டம்னா கால்களில் நம்ம பாதங்களுக்குள்ள 2 அடி அல்லது 3 அடி அளவுல குச்சிகளை காலோ பாதத்தோடு சேர்த்து கட்டிக்கிடுவாங்க. அப்போ அந்த குச்சிகளுக்கு மேலேருந்து என்ன செய்வாங்க, ஆடுவாங்க. குதிரைன்றது அப்போ குதிரை மாதிரி பொம்மையை உடம்புல மாட்டிட்டு அவங்க ஆடுவாங்க. அதுதான் என்னது பொய்க்கால் குதிரை ஆட்டம். அடுத்து கும்மி. கும்மி என்பது வந்து கைகளை கொட்டி ஆடும் ஆட்டம், கும்மி ஆட்டம். கோலாட்டம், கைகளில் கோள்களை வச்சு அந்த பாட்டோட தாளத்துக்கு ஏற்ப தட்டி ஆடுறதா கோலாட்டம். மறுபடியும் நமக்கு சொல்லுவோம், நம் நாட்டின் பாரம்பரிய கலைகள் எதது? கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், பறையாட்டம், சிலம்பாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், கும்மி, கோலாட்டம். ஓகேயா? அடுத்து நம்ம பாட்டு வந்து கும்மி பாடல் வகையை சேர்ந்தது. இப்போ கும்மினா என்ன? இதுதான் பெண்கள் சேர்ந்து கை கொட்டி விளையாடும் போது பாடுவதை கும்மி பாட்டு. பெண்கள் சேர்ந்து கை கட்டி விளையாடும் போது பாடுவதை கும்மி ஆகும். இப்போ பெண்கள் என்ன செய்வாங்க, வட்டமாக சுற்றி இருந்துக்கிடுவாங்க. பெண்கள்னாலே என்ன செய்வாங்க, கண்ணாடி வளையல் அணிந்திருப்பாங்க. பெண் பிள்ளைகள்னா பெற்றோர் என்ன செய்வாங்க, நல்ல கால்களில் நல்ல சத்தம் வரக்கூடிய சலங்கை உடைய நல்ல கொலுசுகளை கால்கள் மாட்டியிருப்பாங்க. அப்போ அந்த பெண்கள் வட்டமாக நின்று தங்கள் கைகளில் உள்ள வளையல்களின் ஓசைகளுக்கு ஏற்பவும் கால்களில் உள்ள சலங்கையின் ஓசைகளுக்கு ஏற்பவும் அவங்க கைகளை கொட்டி குனிந்து நிமிந்து ஆடும் ஆட்டம் தான் கும்மி ஆட்டம். ஓகேயா? நீ கும்மி ஆடிருக்கியா? இல்லை ஆடிருப்பீங்க அப்படின்னா கும்மி. அடுத்து நம்ம பாட தலைப்புக்கு போவோம். ஆனந்தம் விளையும் பூமியடி. ஆனந்தம் விளையும் பூமியடி. ஆனந்தம் நினைப்பா, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஜாலி, சந்தோஷம் இருப்பேன். எப்பெல்லாம் சந்தோஷமா இருப்பேன், உன் கூட ஃப்ரெண்ட்ஸோட உன்னோட நண்பர்களோட இருக்கப்ப நீ சந்தோஷம் மகிழ்ச்சியா இருப்ப. அப்படிதானே? வீட்டில் உங்க அம்மா அப்பா வீட்டிலேருந்து வேலையிலேருந்து அப்பா வீட்டில் வேலையிலேருந்து வரப்ப என்ன செய்வேன், உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிறப்ப சந்தோஷமா இருப்பேன். உங்க அம்மா உனக்கான ஆன ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, அப்போ சந்தோஷமா இருப்பேன். திருவிழாக்கள் வருது, அப்போ உனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். உங்க அப்பா வா பாட்டி வீட்டுக்கு போவோம், தாத்தா வீட்டுக்கு போவோம், மாமா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லப்போ அப்போ சந்தோஷமா இருக்கும். அடுத்து எங்கேயா நம்ம டூர் போவோம், சுற்றுலா போவோம், வாயா அப்படின்னா அப்போ நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஜாலி இதெல்லாம் வரும். அப்படிதானே? அதான் ஆனந்தம். விளையும் அப்படின்னா அது முளைக்கும். அப்படிதானே? இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப சாலையில் நடந்து போவோம், ரெண்டு பக்கம் வந்து செடிகள்லாம் காஞ்சு போய் வாடி போய் இருக்கும். இப்போ இன்னைக்கு சாயங்காலம் நல்லா மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோ, 2 நாள் கழிச்சு நம்ம போகிறப்ப அந்த சாலைகளில் பார்த்தோன்னா அப்படியே பச்சை பசின்னு அந்த செடிகளும் புல் வகையும் வளர்ந்து அழகாக பசுமையாக இருக்கும். அதுதான் என்னது முளைக்கும். இப்போ பூமி அடி. பூமின்றது நம்ம வாழக்கூடிய கோள்ன்றது தவறாக தெரிஞ்சக்கூடாது. பூமி என்பது இந்த பாடலில் நம்ம இந்திய நாட்டை குறிக்கிறது, இந்தியாவை குறிக்கிறது. இந்தியாவை பொருள் தெரியுமா, மற்றொரு பெயர் அது என்னது பாரதம். அப்போ நம்ம நாடு இந்தியா, நம்ம நாட்டுக்கு மற்றொரு பெயருக்கு அது பாரதம்.
அங்கே புரிஞ்சதா? அப்போ ஆனந்தம் விளையும் பூமி எடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்தியா சந்தோஷம் விளையும் நாடு, இந்தியா சந்தோஷம் விளையும் நாடுன்னு சொல்கிறாங்க. இப்போ பாடலோட தலைப்பு புரிஞ்சதா? ஓகே, நம்ம அடுத்து போவோம். இந்தியா, நம் நாட்டின் பெயர் இந்தியா. இந்தியா நமது தேசம், அன்னை தேசம், பாரத பூமி அப்படின்னு நம்ம பல்வேறு விதங்களில் இந்தியாவை நம்ம சொல்லுவோம். இப்போ இந்தியாவோட நம்ம இந்திய நாட்டு வரைபடம் நீ பார்த்துருக்கியா? இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டேன்னு, இனிமேல் சமூக அறிவியலெல்லாம் இதை படிக்கும். இப்போ இதுதான் இந்தியாவின் வரைபடம். ஓகேயா? நம்ம எங்கே இருக்கோம்? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டால் நினச்சிவோ, எவனாவது ஒருத்தருச்சுமா, டீச்சர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கணும் டீச்சர் அப்படிமா. நீ எல்லாம் நினச்சிப்பேன், பக்கத்தில் சிரிப்பு அப்படிதானே, ஏன் சிரிக்கிற? தமிழ்நாடு என்பது நமது மாநிலம், உனக்கு தெரிஞ்சுது. அந்த பையனுக்கு வந்து தமிழ்நாடுன்றது ஒரு நாடுன்னு அவன் நினச்சிருக்கான். அப்போ தமிழ்நாடு என்பது நம்ம தமிழர்களாகிய நாம் வாழக்கூடிய ஒரு மாநிலம். இந்த வரைபடத்தை பார்த்தோன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அடுத்து தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஆந்திரா அப்படின்னு வரிசையா மாநிலங்கள் போய்கிட்டே இருக்கு. மொத்தம் நம்ம இந்திய தேசத்துல நம்ம தமிழ்நாட்டை போல 28 மாநிலங்கள் இருக்கு. எந்த எத்தனை மாநிலங்கள் இருக்கு? 28 மாநிலங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்து 28 மாநிலங்கள் இருக்கு. அந்த தமிழ்நாட்டு பக்கத்துல பார்த்தோன்னா புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம் இருக்கு. அப்ப மாநிலங்கள் வேறு, யூனியன் பிரதேசங்கள் வேறு. இப்போ புதுச்சேரி போன்ற 8 யூனியன் பிரதேசங்கள் நம்ம இந்திய நாட்டில் இருக்குது. இப்போ இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. அதுதான் நமது இந்தியா. அது எல்லாம் சேர்த்து தான் நமது இந்தியா. வாழக்கூடிய தெருவில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, ஊரில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, அப்போ பக்கத்து ஊரில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, அடுத்த ஊரில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ மக்கள் இருப்பாங்க, இப்போ ஒரு மாநிலத்தில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, அப்போ 28 மாநிலங்களையும் 8 யூனியன் பிரதேசங்களையும் சேர்த்து எவ்வளோ மக்கள் இருப்பாங்க? நம்ம நாட்டின் மக்கள்கள் எவ்வளவு தெரியுமா? 130 கோடி மக்கள் நம்ம நாட்டில் வாழ்கிறாங்க. இப்போ நம்ம நாடு மக்கள் வளம் மிகுந்த நாடு. நம்ம நாடு மக்கள் வளம் மிகுந்த நாடு. இப்போ முதல் வளம் என்னது? மக்கள் வளம். புரிஞ்சதா? அடுத்தது போகலாமா? இது வந்து நம்ம இந்திய நாட்டின் நில அமைப்பு வரைபடம். நம்ம இந்திய நாட்டின் நில அமைப்பு வரைபடம். இப்போ பாரு, மேற்கு பக்கம் சரியா, இது வந்து மேற்கு பக்கம், இது கிழக்கு பக்கம். அந்த அம்புக்குறி போட்டிருக்காங்க பத்தியா, இந்த அம்புக்குறி வச்சு பார்த்துக்கோ. வங்காள விரிகுடா இருக்கிறது, அது ஒரு கடல். வங்காள விரிகுடான்றது ஒரு கடல். இது கிழக்கு பக்கம் அமைந்துள்ள கடல். அடுத்து மேற்கு பக்கம் அரபிக்கடல் என்ற கடல் அமைந்துள்ளது. அடுத்து கீழே தெற்கே என்ன பெருங்கடல்? இந்திய பெருங்கடல் அமைந்துள்ளது. அப்போ நம்ம நாடு மூன்று பக்கம் கடலால் சூழப்பட்ட நாடு. அப்போ நம்மகிட்ட என்ன இருக்கு? கடல் வளம் மிகுதியா இருக்கு. மூன்று பக்கம் மூன்று கடலால் சொல்லப்பட்டதுனால கடல் வளம் மிகுந்த நாடு. ஓகேயா? அடுத்த மலைகள் இப்போ மேலே ப்ரௌன் கடலில் விட்டுருக்காங்களா, அது என்னன்னா இமயமலை. நமது இந்தியாவின் வடக்கு பக்கம் என்ன இருக்கு? இமயமலை இருக்கு. அந்த இமயமலை எங்கேருந்து தொடங்குது? கிழக்கு பக்கத்துலேருந்து தொடங்கி அந்த காஷ்மீர் அந்த மேற்கு பக்கம் வரைக்கும் பறந்து விரிந்து உயர்ந்து இருக்கு. இந்த இமயமலையில் நிறைய சிகரங்கள் இருக்கு, ரொம்ப உயரமான சிகரங்கள் இருக்கு. எல்லா சிகரங்களும் பனிமூடிய சிகரங்களாக இருக்கு. இவ்வளவு அருமையான இமயமலை பார்த்தியா, செழிப்பான இல்லையா? நம்ம அங்கே போய் பார்த்தாதான் இந்த இமயமலையோட அருமையை தெரியும். எல்லாமே மலைகள் தெரியாது, என்ன தெரியும்? பனிமூடிய மலைகளாக தான் தெரியும். பனிக்கட்டியால் மூடப்பட்ட மலைகளாக இருக்கும். இவ்வளோ சந்தோஷமான விஷயம் தானே. சரி, அடுத்து கீழேவா அரபிக்கடல் இருக்கா? அரபிக்கடல் ஊட்டி என்ன மலைத்தொடர் இருக்கு? அங்கே ஒரு மலைத்தொடர் என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர். என்ன மலைத்தொடர்? மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர். இந்த மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் அந்த இந்தியாவின் தென்முனையிலிருந்து மகாராஷ்டிர மாநிலம் வரைக்கும் பறந்து விரிந்து காணப்படுது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த 5 மாநிலங்களில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பறந்து விரிந்து காணப்படுது. நம்ம குற்றாலம், பாபநாசம், கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடங்கள் போகும்ல, சுற்றுலா போகும்ல, இந்த இடங்கள்லாம் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் மூணார், இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்கள். ஓகேயா? அப்போ அந்த மாதிரி அந்த எழில பார்த்து பார்த்து அந்த மரங்கள் ஓவி உயர்ந்துருக்கிறப்ப அந்த அருவிகள் ஆறுகள்லாம் பார்த்துருப்போம். இப்போ எப்போ எழில்மிக்க நாடு நம்ம நாடு. அதே போல் வங்காள விரிகுடா பக்கம் பார்த்தோன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது. இந்த மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். அப்போ நம்ம இந்தியாவில் இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு மூன்று மலைகள், பெரிய மலைகள் இருக்குது. இவ்வளோ பெருமை பார்த்தியா? இப்போ நம்ம நாடு மலை வளம் மிக்க நாடு.
அடுத்து பாரு, இமயமலையிலிருந்து ஆறுகள் ஓடி வருது. கோடு படம் இருக்கு இல்லையா, அது ஆறுகள். என்னென்ன ஆறுகள் ஓடி வருது? சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. இவ்வளோ பெரிய ஆறுகள் பாரு. இந்த ஆறுகளில் ஆண்டு முழுவதும் எல்லா நாட்களும் என்ன செய்யணும், தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், ஆறு வறண்டு போகவே போகாது. அப்போ இந்த நதிகளுக்கு என்ன பேர்னா வற்றாத ஜீவநதிகள், வற்றாத ஜீவநதிகள். அப்போ நம்மளுக்கு வட இந்தியா பக்கம் மூன்று மிகப்பெரிய ஆறுகள் இருக்கு, அது வற்றாத ஜீவநதிகள், எப்பயும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், ஆனந்தமா இருக்க கேட்கறதுக்கு. அடுத்து கீழாமா, கீழே என்னென்ன மலைகள் இருக்குன்னு சொன்னேன், மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் பாரு. என்னென்ன ஆறுகள் அங்கே அந்த மலைகள் உற்பத்தியாகி ஓடுதுன்னு பாரு. மகாநதி, நர்மதை, தபதி, கோதாவரி, கிருஷ்ணா, அது காவிரி, வைகை, தாமிரபரணி. அப்போ இங்கே தென்னிந்தியாவில் இவ்வளோ ஆறுகள் ஓடுது. அப்போ நீர்வளம் மிக்க நாடு நம்ம நாடு. அந்த நதிகளை ஒட்டி என்ன பெரிய பெரிய சமவெளிகள் இருக்கு. சமவெளிகளில் நல்ல விவசாயம் வேளாண்மை நடக்கும். நீர்வளம் மிகுந்த நாடு, விவசாய வளம் மிக்க நாடு. அடுத்து எல்லா கடலில் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, அதெல்லாம் பீடபூமி பகுதிகள். இந்த பீடபூமி பகுதிகளில் தங்கம், வெள்ளி, இரும்பு இப்படி பல வகையான உலோகங்கள், கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறோம். அப்போ கனிம வளம் மிக்க நாடு. ஓகேயா, நம்ம மேற்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் அது தெற்கு பக்கம் வளர்ந்துக்கிறதுனால நம்ம நிறைய துறைமுகங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. இந்த துறைமுகங்கள் மூலம் நம்ம நினச்சா கப்பல்கள் மூலம் வாணிப போக்குவரத்து சிறப்பாக செய்துட்ருக்கோம். அப்போ வாணிப வளம் இருக்குது நாட்டில். பெருமை என்னது, மலைவளம், கடல் வளம், நீர்வளம், நிலவளம், கனிம வளம், எண்ணற்ற வளங்கள் நிறைந்த நாடு நம்ம நாடு. கேட்கவே பெருமையாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கா? ஓகே, நம்ம நாட்டின் வளங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இயற்கை வளங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது போகலாமா? இப்போ நம்ம நாட்டில் உள்ள இந்திய இலக்கிய நூல்கள் இருக்குது. நூல்னா புத்தகங்கள், நிறைய இலக்கிய நூல்கள் இருக்கு. நிறைய புலவர்கள் நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க, புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. சில இதை மட்டும் நாங்கள் இப்போ நம்ம இங்கே பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு திருக்குறள். திருக்குறள் உங்களுக்கு தெரியும், மூன்றாம் வகுப்பில் படிச்சிருக்கீங்க அதனால். திருக்குறள் வந்து திருவள்ளுவர் எழுதியனும். இவர் இந்த புத்தகத்தில் 133 அதிகாரங்களில் 1330 குறளை எழுதியிருக்காரு. ஒவ்வொரு குறளையும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அந்த கருத்துக்கள் வந்து எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கும், நல்ல சிறப்பான கருத்துக்களை சொல்லியிருப்பார். இப்போ நம்ம திருக்குறளுக்கு ஒரு சிறப்பு பெயர், என்ன பேர் தெரியுமா? உலக பொதுமறை. உலக பொதுமறை, மறைனா வேதம். உலக மக்கள் அனைவரும் பின்பற்றக்கூடிய மதமாக இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு சிறப்பு பெயர் உலக பொதுமறை. திருக்குறளுக்குரிய சிறப்பு பெயர் அது உலக பொதுமறை. அடுத்து இரண்டாவது இருக்க நூலப்பாடு வால்மீகி ராமாயணம். முந்தி காலத்தில் வால்மீகி என்ற முனிவர் இருந்தார். அந்த முனிவர் எழுதிய நூல் தான் ராமாயணம். இது மிகப்பெரிய ஒரு காப்பியம், இதிகாசம் சொல்லலாம். இந்தியாவின் இதிகாசம் ராமாயணம், இன்னொன்று பக்கத்தில் இருப்பதே மகாபாரதம். இது ரெண்டும் நம்ம இந்தியாவின் பெருமையை விளக்கக்கூடிய மிகப்பெரிய இதிகாசங்கள். இந்த வால்மீகி இந்த ராமாயணம் என்ற கதையில் தசரத சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி நம்ம இந்திய நாட்டை முந்தி காலத்தில் ஆண்டார். அவருக்கு 4 பிள்ளைகள் இருந்தாங்க, ராமன், லக்ஷ்மணன், லட்சுமணன், சத்ருகணன். இந்த 4 மகன்கள் இருக்காங்க. இதில் மூத்த பிள்ளை வந்து ராமன். இந்த ராமனை பற்றி, ராமனுடைய முழு வாழ்க்கையை பற்றி சொல்கிறதான் இந்த ராமாயணம் என்ற இந்த கதை. புரிஞ்சதா? அடுத்து போகலாமாம். அடுத்து என்ன நூல் இருக்கு? மகாபாரதம். இந்த நூலை எழுதியவர் துளசிதாசர். இந்த நூலை எழுதியவர் யார்? துளசிதாசர். துளசிதாசர் வந்து இந்த நூலை எழுதியிருக்காரு. இந்த நூலை பார்த்தோன்னா அந்த அட்டை பக்கத்துலேயே தெரியும் உனக்கு, அதில் என்ன இருக்குது, நம்ம நாட்டின் பேர் இருக்கா பார்த்தியா? மகாபாரதம். மகாபாரதம், பாரதம். நம்ம நாட்டுக்கு ரச்சனையே இந்தியான்னு ஒரு பேர் இருக்குது, பாரதம்னு ஒரு பேர் இருக்குது. அப்போ இரண்டு பேர். இப்போ மகாபாரதம் அந்த காலத்துலேயே, இதிகாச காலத்திலே நம்ம நாட்டின் பேர் என்னது? பாரதம். ஏன் அந்த பேர் வந்ததுன்னா, இந்த மகாபாரதத்தில் அவர் வந்து ஆண்ட பகுதி எல்லாத்தையும் என்ன சொன்னாங்க, பாரத தேசம் அப்படின்னு சொன்னாங்க சரியா. அவருக்கு 5 பிள்ளைகள், அவங்க பஞ்ச பாண்டவர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. அவங்க எப்படி அழைக்கப்பட்டாங்க? பஞ்ச பாண்டவர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. அவங்க தர்மன், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் அப்படின்னு 5 அவங்க 5 பேர். அவங்கள பஞ்ச பாண்டவர்கள் சொன்னாங்க. இந்த 5 பேரும் அவங்களுடைய பெரியப்பா பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்க யாருன்னா கௌரவர்கள். அவங்களுடைய அந்த கௌரவர்கள் எத்தனைன்னா 100 பேர். இவங்க இருக்கிறதுல சண்டை வரும், போர் நடக்கும். அந்த சண்டைகள்லாம் இந்த மகாபாரதத்தில் விரிவாச்சு வைப்பாங்க. அப்போ அந்த போரில் வந்து
அர்ச்சனன் வந்து தேர்ல இருப்பாரு, போர் செய்துட்டு இருப்பாரு, தயங்குவாரு. தனக்கு முன்னாடி தன்னுடைய சகோதரர்களுக்காக அவங்க எப்படி கொள்றது, அவங்க எப்படி அழிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்ப கிருஷ்ணர் தான் சாரதியா இருப்பார். கிருஷ்ணர் தெரியுமில்ல உங்களுக்கு, கிருஷ்ணன் கிருஷ்ணா சாமி கும்பிடுங்களா, கிருஷ்ணர் அது சொல்லுவாரு, பயப்படாத, முன்னாடி இருக்கவங்க எதிரிங்க, அவங்களுடைய சகோதரர் நினைக்காத அப்படின்ட்டு அவருக்கு உபதேசம் செய்வார். அதுதான் கீதா உபதேசம், பகவத் கீதை அப்படின்னு சொன்னா இந்து சமய நூல் சரியா, புனித நூல் பகவத் கீதை அந்த நூல் இந்த கதையில வரக்கூடிய ஒரு பகுதி சரியா. மகாபாரதம் புரிஞ்சதா, மகாபாரதம். அடுத்து சிலப்பதிகாரம், இது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நூல். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இலக்கியங்கள் இருக்குது. ஐம்பெருங்காப்பியங்கள்னு சொல்லுவோம், ஐஞ்சிருங்காப்பியங்கள்னு சொல்லுவோம். அந்த ஐம்பெருங்காப்பியங்கள் வந்து தான் சிலப்பதிகாரம். இதில் கண்ணகி, கோவலன் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை வரலாறு சொல்கிறதான் இந்த சிலப்பதிகாரம் இல்லைன்னு புரிஞ்சதா. இதே போல் நிறைய நூல்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நூல்கள் நம்ம இந்திய தேசத்தில் இருக்குது. அதனால் நம்ம நாடு என்ன வளம் இருக்குது, இலக்கிய வளம் இருக்குது. ஏன் நெக்ஸ்ட் போமா, நெக்ஸ்ட்டு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நடனக்கலைகள், நடனக்கலைகள் ஏற்கனவே பாரம்பரிய கலைகள், நடனங்கள் பார்த்தா அது கிராமப்புற கலைகள். இது வந்து இந்திய நடனக்கலைகள், அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு நடனக்கலை இருக்கும். இப்போ இந்த படத்தில் பார்த்தோன்னா முதல் படத்தா, அந்த படத்தை பார்த்தோன்னா அது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சிறப்பு நடனம். அந்த நடனத்துக்கு பேர் கதை, அந்த நடனத்துக்கு பேரு கதை. அடுத்து ரெண்டாவது படம் இருக்கா அனுபவமா, மணிப்புரி மாநிலத்தின் நடனம், இந்த நடனத்தின் பெயர் வந்து மணிப்புரி. மூன்றாவது படம் பார்த்தீங்க, அது என்னது, ஒரு பரதநாட்டியம். இதென்ன பரதநாட்டியம், யாருடைய நடனம், நம்ம தமிழ் மாநிலத்தின் நடனம். நம்ம பரதநாட்டியம் தான் இந்தியாவின் தேசிய நடனமாக இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா, ஞாபகம் வச்சுக்கோ, இந்தியாவின் தேசிய நடனம் பரதநாட்டியம். ஓகேயா, அடுத்து கீழவா, கீழே ஒரு படம் ஆடி எடுத்தாங்களா, அதுதான் வாங்கரா நடனம். வாங்கரா நடனம் இது வந்து பஞ்சாப் மாநிலத்தின் சிறப்பு நடனம், பஞ்சாப் மாநிலத்தின் சிறப்பு நடனம். அடுத்த படவா, இது கேரள மாநிலத்தின் சிறப்பு நடனம், இந்த நடனத்தின் பெயர் கதகளி. அடுத்து பார்த்தியா, பரதநாட்டிய ஆடுற மாதிரியே இருக்கான், இது ஆந்திர மாநிலத்தின் சிறப்பு நடனம், இது பேரு குச்சிப்புடி. ஓகேயா, இப்படி நான் சில ஆறு மாநிலங்களோட சிறப்பு நடனம் தான் சொல்லிட்டேன். நம்ம இந்தியாவில் 28 மாநிலங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சிறப்பு நடனம். அப்போ நம்ம நாடு நடனக்கலையில் சிறந்த நாடு. ஓகேயா, அடுத்து நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் கும்மி, அதாவது நம்ம பாடல் வருவோம். கும்மி என்பது பெண்கள் வட்டமாக நின்று கைகளை கொட்டி குனிந்து நிமிந்து ஆடும் ஆட்டம் தான் கும்மி ஆட்டம். இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போவோம், போலமா. ஆனந்தம் விளையும் பூமியடி, ஈஸ்வர் இப்போ பாடலை நல்லா வாசிக்கிறேன், நீ கவனி. கும்மியடி பெண்ணே கும்மியடி, சுகம் கோடி விளைந்திட கும்மியடி, நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி. பாவலர் புகழும் பூமியடி, நம் பாரதம் எனும் தேசம் அடி. ஆனந்தம் விளையும் பூமியடி, புகழ் ஆரம் கொண்ட தேசம் அடி. அறிவில் சிறந்த தேசம் அடி, அறிஞர்கள் வாழும் பூமியடி. மலையால் உயர்ந்த தேசம் அடி, பெரும் வளமும் கொண்ட பூமியடி. இந்தியா நமது தேசம் அடி, நீ இணைத்து ஒன்றாய் வாழ்ந்திடவே, மண்ணை தாயாய் போற்றிடுதி, உன் கண்ணை போல காத்திடுதி. மறுபடியும் இந்த பாடலை வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ, நீ வாசிக்கப்ப நல்லா தெளிவா வாசிக்க. ஓகேயா, ஆனந்தம் விளையும் பூமி, கும்மியடி பெண்ணே கும்மி கும்மியடி, சுகம் கோடி விளைந்திட கும்மியடி, நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி. பாவலர் புகழும் பூமியடி, பாவலர் புகழும் பூமியடி, நம் பாரதம் எனும் தேசமடி, நம் பாரதம் எனும் தேசமடி. ஆனந்தம் விளையும் பூமியடி, புகழ் ஆரம் கொண்ட தேசமடி, புகழ் ஆரம் கொண்ட தேசமடி. அறிவில் சிறந்த தேசமடி, நல் அறிஞர்கள் வாழும் பூமியடி. மலையாய் உயர்ந்த தேசமடி, பெரும் வளமும் கொண்ட தேசமடி. இந்தியா நமது தேசமடி, நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே, மண்ணை தாயாய் போற்றிடுதி, மண்ணை தாயாய் போற்றிடுதி, கண்ணை போல் காத்திடுதி. இங்கே பாடல் புரிஞ்சதா, பாடல் வாசிக்கிறியா, நம்ம ஒவ்வொரு லைனா பார்ப்போம். கும்மியடி பெண்ணே கும்மியடி, கும்மியடி பெண்ணே கும்மியடி, சுகம் ஓடி விளைந்திட கும்மியடி. சுகம் விளைந்திட கும்மியடி சொன்ன
சுகம் ஓடி விளைந்த பூமியின். அப்போ சுகம் கோடிக்கணக்கான சுகங்கள் எத்தனை, நம்ம ஒவ்வொரு நாள் நல்ல உணவு உட்கொள்ளணும் சாப்பிடணும், அது முதல் சுகம். அடுத்து நல்ல ஆடை உடுத்தணும், அது இரண்டாவது சுகம். அடுத்து நல்ல வீடு இருக்கு, தங்கி நம்ம வாழ்கிறது நல்ல வீடு இருக்கணும், அது மூன்றாவது சுகம். அடுத்து அந்த வீட்டை சுற்றி நல்ல அழகான தோட்டம் இருக்கணும், அது நான்காவது சுகம். அது தோட்டத்தை சுற்றி ஒரு பெரிய வேலி இருக்கணும், அது ஐந்தாவது. போய்கிட்டே இருக்கு, பாடி போ வேலை உறவினர் அப்படின்னு கோடி சுகம், கோடி சுகம் விளைந்த உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நமது இன்னல் போனதடி என்று கும்பியடி, நமது இன்னல் போனதடி. இன்னல் இன்னல் என்னப்பா, துன்பம். இன்னல் என்னது, துன்பம். நம்ம துன்பமெல்லாம் போயிடுச்சுன்னு கும்பியடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்து கும்பியடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்து கும்பியடி. உள்ளத்துல மகிழ்ச்சி போங்க, நீ கும்பி துன்பம் இல்லை, உயரம் இல்லை, நெஞ்சத்துல மகிழ்ச்சியோட நீ என்ன செய்ய, ஆனந்தமா கும்பியடி அப்படின்னு சொல்ற. அடுத்து பாவல புகழும் கும்பியடி. பாவலர், பானா பாட்டு, பாட்டை எழுதக்கூடியவங்க தான் பாவலர். நம்ம பாவலரை புல்லவர் சொல்லுவோம், கவிஞர் சொல்லுவோம், பாணர் சொல்லுவோம். இப்போ பாவலர்னா பாட்டை எழுதக்கூடியவங்க. பாவலர் புகழும் பூமியடி, எப்படியெல்லாம் புகழ்றாங்க நம்ம இந்திய நாட்டை. ஆருக்கெல்லாம் ஆருக்கெல்லாம் திலகம் எங்கள் பாரத நாடு, ஆருக்கெல்லாம் திலகம் எங்கள் பாரத நாடுன்னு புகழ்றாங்க. இப்போ தில்லகம்னா எது பொறுத்து, ஒரு பெண் வந்து நல்ல ஆடை அணிஞ்சு நல்ல ஒப்பனையெல்லாம் செஞ்சு தலை நிறைய பூவை வச்சுட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன வைக்க மறந்துட்டாங்க, புட்டு வைக்க மட்டும் மறந்துட்டாங்க. வந்தவொடனே பெரியவங்க பார்த்து என்ன நீங்கள் புட்டு வைக்காம வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா. அப்போ பூ புட்டை வச்சுட்டு உடனே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புட்டு என்பது ஒரு மங்களத்தை குறிக்கக்கூடிய சொல், திலகம். திலகம் என்பது மங்களத்தை குறிக்கும் சொல். இப்போ பாருனா உலகம், இந்த பாருக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் திலகமாக விளங்குவது எது, நமது இந்திய நாடு. அடுத்து பாரத நாடு பழம்பெரும் நாடு. பாரத நாடு பழம்பெரும் நாடு, பழம்னா மிக பழமையான, எல்லா மற்ற நாடுகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே உருவான நாடு நமது பாரத நாடு அப்படின்றாங்க. அடுத்து பாரத தேசம் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. பாருக்குள்ளே உலகம் சொல்லியிருக்கேன், உலகத்துல ஆயிரத்துக்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கு, அந்த நாடுகளுக்கெல்லாம் நல்ல நாடு எதுன்றாங்க, அதுக்குள்ளே நல்ல நாடு நம்முடைய நமது பாரத நாடு, எங்கள் பாரத நாடு அப்படின்னு பாவலர். இப்படி பாவலர்கள் வந்து பல விதமாக கொண்டாங்க. பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவோம், விடி பயல் கொள்ளுவார், துயர்பகை வெள்ளுவார் அப்படின்னு ஒரு அப்படி பாட்டு பாடல் வர்றாங்க. பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், விடி பயம் கொள்ளுவார், துயர்பகை வெள்ளுவார். பாரத தேசம் அப்படிங்கிறது ஒரு இந்த பெயர் வந்து ஒரு மந்திர சொல். பாரத தேசம் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட இருக்க பயமெல்லாம் ஓடி போயிடும், அடுத்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் பகைவர்களெல்லாம் ஈஸியாக வென்றலாம். இந்த பாரத தேசம் என்பது ஒரு மந்திர சொல் அப்படின்னு பாவலர்கள் சொல்லக்கூடிய வகையில் நம்ம நாடு இருக்கு. நம் இப்போ பாவலர்கள் சொன்னீங்கன்னா பாவலர்களுக்கு சில புலவர்களோட படம் டீச்சர் இங்கே காமிச்சிருப்பாரு. முதல் இருக்க படம் வந்து வால்மீகி முனிவர். ஞாபகம் இருக்கா, ஆரம்பத்தில் சொன்னீங்கன்னா என்ன சொன்னீங்க, வால்மீகி முனிவர் எந்த எதை எழுதினாரு, ராமாயணம். ராமாயணத்தை எழுதியவர் தான் வால்மீகி முனிவர். இவர் ஒரு பாவலர். அடுத்து ரெண்டாவது இருக்கிறது யாரு, திருவள்ளுவர். திருவள்ளுவர் எழுதியது திருக்குறள். அப்போ திருவள்ளுவரும் ஒரு பாவலர். அடுத்து மூன்றாவது இருக்கிறது யாரு, துளசிதாசர். இது மகாபாரதத்தை எழுதிய முனிவர் துளசிதாசர். ஓகேயா, இவரும் ஒரு பாவலர். அடுத்த பார்த்தியா ஔவையார். ஔவையார் தெரியும் அப்படின்னா ஆத்திச்சூடி, குழந்தை வேந்தன் போன்ற நூல்கள் எழுதியவர் தான் ஔவையார். மூதிரை அந்த நூலையும் எழுதியிருக்கிறார். ஔவையாரை பற்றி ஒரு சரியான நிகழ்ச்சி இருக்குது, அது என்னென்னா ஔவையார் வந்து இளமையாக்கப்ப நல்லா ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்போ எல்லாரும் மன்னர்கள்லாம் ஔவையாரை வந்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. உடனே ஔவையார் நினைச்சிருக்காங்க, நான் முருக கடவுள்கிட்ட போய் எனக்கு வந்து இந்த இளமை தோற்றம் வேண்டாம், எனக்கு முதுமையை தாங்க, இப்போ என்னோட இளமை பருவத்துக்கு தான் என்னை திருமணம் செய்யணும்னு எல்லா மன்னர்களும் விருப்பப்படுறாங்க. அப்போ நான் முதுமை அடைஞ்சிட்டு நான் கீழே தோற்றம் எனக்கு வந்துடும், அதனால எனக்கு எந்த தொந்தரவு, எனக்கு வந்து தமிழ் சேவை செய்யணும், தமிழுக்காக நான் வாழணும் அப்படின்ட்டு. அப்போ அதுதான் உன்னுடைய விருப்பம்னா அதை நான் உனக்கு தரேன் அப்படின்ட்டு ஔவையாரை முதுமை கொடுத்துறாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க என்னது, அப்பை பாட்டி பாட்டி மாதிரி ஆகிட்டாங்க. இது வந்து ஔவையார் வாழ்க்கையில் நடந்த செய்தியாக சொல்கிறாங்க, சரியா. அடுத்து தாகூர். தாகூர் யார் தெரியுமா, நம்ம
விழாக்கள்ல திங்கக்கிழமை வந்து கொடியேற்றப்பெல்லாம் நம்ம ஒரு பாட்டு படிப்போம். என்ன பாட்டு? தேசிய கீதம், ஜனகணமநாதிநாயக ஜெயகே படிப்போமா இல்லையா? அந்த பாட்டு, அந்த பாடலை பாடியவர் தான் தாகூர். இவர் வந்து வரவு ஒரு வடமொழி கலைஞர். அந்த நம்ம தேசிய கீதத்தை முழுவதும் அவர் நம்ம இந்திய நாட்டின் வளர்த்தப்படு பற்றி தான் சொல்லியிருப்பார். நீ உன்னுடைய தமிழ் புத்தகத்தை எடுத்து பார்த்தோம்னா அந்த தேசிய கீதத்தின் முழு அர்த்தம் அவங்க கொடுத்துருப்பாங்க. பிரிட்டிஷ் சொன்னேன்ல, நம்ம மழை வளம், நீர் வளம், நிலவளம்லாம் கொண்ட நாடுன்னு சொன்னீங்களா, அந்த எல்லா கருத்துக்களும் அந்த பாட்டில் வந்திருக்கும். தமிழ் புத்தகத்தை எடுத்து நீ பார்க்கணும். ஓகேயா? அடுத்து யாருக்கா? பாரதியார். பாரதியார் தெரியுமா உனக்கு? அவர் வந்து கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, குயில் பாட்டு நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. இன்னொன்று, பாரதியார் வந்து விடுதலை போராட்ட காலம் நம்ம நாட்டில் நடந்துகிட்ருக்கு, அந்த நேரத்தில் பாரதியார் வாழ்ந்தார். அப்போ காந்தியடிகள், நேரு, காமராஜர் இவங்க தலைமையில் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து நம்ம மக்கள் வந்து பெரிய பெரிய போராட்டங்கள் நடத்திட்டுருக்காங்க. அப்போ அந்த மக்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய விடுதலை உணர்ச்சிகளை தந்தது பாரதியாரின் கவிதைகள் தான். பாரதியார் பாரதியார்னா நமக்கு தெரியும், நிறைய இடங்களில் பாரதியார் படங்களை வச்சுருப்பாங்க பார்த்து. அப்போ பாவலர்கள்லாம் புரிஞ்சுதான், ஒரு குறிஞ்ச பாவலர்கள் அதை நம்ம இந்திய நாட்டில் நிறைய உங்களை போல நிறைய பாவலர்கள் இருக்காங்க. ஓகேயா? அடுத்து போகலாமா? பாரதம் எனும் தேசம் அடி. அடுத்து இது, அப்போ இவ்வளோ விஷயம் நம்ம நாட்டில் இருக்கிறதுனா இவ்வளோ வளம் நிறைந்தது, இவ்வளோ இயற்கை வளம், கடல் வளம், நீர் வளம், நில வளம், எல்லா வளங்கள் இருந்து இவ்வளோ பெருமை வாய்ந்து சிறப்பு வாய்ந்து அதெல்லாம் நினைக்கிறப்ப என்ன செய்யணும்? இது வந்து ஒரு ஆனந்தம் விளையக்கூடிய பூமி, உணர புனிதவர்களால் இது வந்து ஒரு ஆனந்தம் விளையக்கூடிய பூமி. புகழ் ஆறும் கொண்ட தேசம் அடி, புகழாரம் கொண்ட தேசம் அடி. ஓகேயா? பாடல் இருந்த ஆனந்தம் விளையும் பூமி அடியில் டீச்சர் இப்போ இரண்டு பத்திகள் நடத்தியிருக்கேன். சரியா? மீதி பகுதியை நம்ம நாளை வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.